உங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரீடிங்கோட அவசியம் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ அவசியத்தை தெரிஞ்சிருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லை, எனக்கு ரீட் பண்ண பிடிச்சிருக்கு ஆனால் அதுக்கான மோட்டிவேஷன் எப்பவுமே இருக்க மாட்டேங்குது, இல்லை எப்பயாவது ஒரு நாள் தான் அந்த மோட்டிவேஷன் வருது, அதனால ஒரு ரெண்டு நாள் ரீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து வச்சிடுறேன், எனக்கு எப்பவுமே மோட்டிவேஷன் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க? உங்களோட கரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு, இல்லை உங்கள் பாஸ் கிட்ட இருந்து திட்டுவாங்காமல் தப்பிக்கிறதுக்கு, அந்த ரிப்போர்ட்டை எழுதி கொடுக்கறதுக்கு, உங்களோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ வாங்குறதுக்கு, இல்ல உங்களோட எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆகிறதுக்கு, எது உங்களோட தலையாய கோலோ அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அதை நீங்க மைண்ட்ல வைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இன்னர் ஃபயர், அந்த மோட்டிவேஷன்லாம் தானாலாம் நடக்காது. உங்களோட இலக்குகளை நீங்க எப்போ உங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டே இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கான அந்த இன்னர் ஃபயர் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கீப் யோர் ஐஸ் ஆன் தி பிரைஸ் எல்ஜே ஃபேமிலி. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் இலக்கு அப்படின்றது உங்களோட கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்காக இருக்குது. 1008 ஸ்கில்ஸ் இருக்கலாம், 1008 ஸ்கில்ஸ் உங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்கிறது, அந்த ஃபவுண்டேஷனாக எது அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இன்றைக்கி லட்சோப லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ராடில் இருக்கவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இந்த வேர்ல்டு இஸ் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போறதுக்கு, நம்மளோட எக்கனாமி அடுத்த லெவல் கொண்டு போறதுக்குலாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட அவசியம் உங்களோட லைஃப்ல அது இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலுமே உங்களோட கண் பார்வை எப்பவுமே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து தவறிடுது. அது எப்பவுமே உங்க கண் முன்னாடி வச்சுட்டே இருங்க, என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தேவை. உங்களோட மொபைல் போன்ல வால்பேப்பரா வைங்க, உங்களோட டெஸ்க்டாப்ல வால்பேப்பரா வைங்க. எங்கெல்லாம் உங்க கண்ணு அடிக்கடி படுமோ உங்க வீட்டுல உங்களோட கரியர் க்ரோத்க்கான கோலையாவது அட்லீஸ்ட் எழுதி வைங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அக்லியான கோலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கூட நினச்சிக்கிறாங்க. நானும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு கூட இருந்தவங்கெல்லாம் என்னோட இங்கிலீஷ் கிளாஸ் போகணும் அப்படி அப்படின் போது ரொம்ப ஜாலியாக பேசி நான் கேட்டிருக்கேன். என்னோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் அந்தளவுக்கு அது மாதிரி கேட்டதே கிடையாது. எனக்கு தெரியும் சில பேர்லாம் அவங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கிளாஸ்லாம் போயிட்டுருக்காங்கன்ட்டு, ஆனால் அதை அவங்க வெளிப்படையாக பேசிக்கலாம் மாட்டாங்க. அதே மென்டாலிட்டி தான் இப்பவும் பார்க்குறேன். நான் சாஃப்ட்வேர் கற்றுக்குறேன், அக்கௌண்டிங் கற்றுக்குறேன், டாலி கற்றுக்குறேன், இந்த ஸ்கில் கற்றுக்குறேன், அந்த ஸ்கில் கற்றுக்குறேன்னும் போது அதை நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது நம்மளுக்கு ஒரு சிறுமையாக தெரியுது. அது ஒரு நல்லாவே இல்லாத ஒரு கோல் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது இல்லை. ஏன் அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்கு? ஏன் அதெல்லாம் தேவையே கிடையாது. அதுவும் தமிழ் மீடியம் படித்தவங்க, நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, தட்ஸ் ஓகே. அது உங்களோட லைஃப்பில் ஒரு இன்னொரு தடைக்கெல்லாம் இருக்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கே ஒரு அணை போட்டுக்காதீங்க. உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றது நாலு பேருக்கு தெரியறதால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. உங்கள் டீமில் 10 பேருக்கு முன்னாடி உங்களை திட்டுற பாஸ் கூட நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆர்வமாக படிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களை என்கரேஜ் தான் பண்ண பார்ப்பாங்க. எல்லாருமே மட்டம் தட்டுற சூழ்நிலையிலேயே எப்போ பார்த்தாலும் இருக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிற விதத்தில் சொன்னீங்கன்னா, நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணுற அந்த ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். தட் சேட், உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறத அந்த கோலை வந்து எப்பவுமே உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுட்டே இருங்க. இன்னர் ஃபயர்ன்றது திடீர்னு வரும், திடீர்னு காணாமல் போகும். திடீர்னு நம்மளுக்கு அந்த பாஸ் திட்டதுக்கப்புறம், எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம், பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ கிடைக்காதோ அப்படின்ற பயம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த இன்னர் ஃபயர் கொஞ்ச நாளைக்கு வருது. அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுது. நம்ம எல்ஜே ஃபேமிலியில் எனக்கு கிளைண்ட்ஸ் கூட பேசணும், நான் நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அவங்கக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நான் என்னோட டெக்னிக்கல் விஷயத்தில் வந்து ரொம்ப சுட்டியாக இருக்கேன், கெட்டியாக இருக்கேன், நான் அதெல்லாம் செமையாக பண்ணுறேன், ஆனால் யாரோ ஒரு கற்றுக்குட்டி அதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதால் அது வந்து என்னோடய வேலையெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பேர் வாங்கிட்டு போயிடுது அப்படின்றதுக்காக நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸில் வந்து இணைஞ்சிருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க இப்போ வந்து எனக்கு ஒரு மெயில் போட்டிருந்தாங்க, எல்ஜே நான் மிஸ் பண்ணிட்டேன், கோர்ஸை நான் படிக்க தவறிட்டேன், அதனால செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பில் நான் திருப்பி ஜாயின் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு மெயில் வந்திருந்தது. அந்த மெயில் பார்க்கும்போது எனக்கு தோணுது என்ன தெரியுமா, அடடா 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்றது தான். அந்த 6 மாதத்துக்குள்ளே அவர் நினச்சிருந்தா, அவர் வந்து எஃபர்ட்டை கொடுத்துருந்தா, அவர் அந்த இன்னர் ஃபயர் இருந்தது இல்லை, அந்த கோர்ஸ் வாங்கும்போது இருந்த இன்னர் ஃபயரோடவே இப்போ வரைக்கும் வேலை பார்த்துருந்தா எவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ தூரம் அவரோட ஜேர்னியில் போயிருக்க முடியும். கீப் யூ ஐஸ் ஆன் த ப்ரைஸ் எல்ஜே ஃபேமிலி. உங்களோட கண் பார்வையாக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோல்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஃபயர்லாம் ஒன்றும் வரப்போகிறதே கிடையாது. எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே கூடாது. உங்களோட இலக்குன்னு ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களோட ரீடிங் கோல் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன், ஓகே நீங்கள் லிசன் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள், எல்லாத்த விட ரொம்ப இஃபெக்டிவாக இருக்க போகிறது உங்களோட ரீடிங் கோல்ஸ் தான். லிசன்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ஃபாரினர்ஸை லிசன் பண்ணால் கூட, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை லிசன் பண்ணால் கூட இங்கிலீஷ் பேசுகிறவங்கள
அவங்க வார்த்தைகள் கூட சில பேர்லாம் வந்து ஒரே வார்த்தைகளை ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்காஸ்ட் கேட்குறீங்க, ஒரு விளாக் பார்க்குறீங்கன்னா அந்த விளாகரோ அந்த பாட்காஸ்டரோ சில வார்த்தைகள் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்ம தமிழகராதியில் இருக்க எல்லா வார்த்தைகளையுமா பேசிகிட்டு இருக்கோம் டெய்லி? இல்லையே, எப்பயாவது எப்படியாவது பேசுகிறோம் அந்த தேவை ஏற்படும் போது. ஆனால் டெய்லி நம்ம அதிக அளவுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அதே தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒக்கேபுலரிலாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு, பிகினரில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா, பேசிக்கான புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அட்வான்ஸ் லெவலில் போக 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 உங்களோட ஒக்கேபுலரி வந்து ரொம்ப ஆசமாக ஆகுறதுக்கெலாம் நீங்கள் கான்ஷியஸாக உட்காந்து மக்அப் பண்ணி யூடியூப்பில் கொடுக்குற அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு, 25 வார்த்தைகள், 25 ஃப்ரேஸ்கள் ஆஃபீஸில் உபயோகப்படுத்த 15 சென்டென்ஸ்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நிறைய ரீட் பண்ணுங்கள், நிறைய ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இங்கிலீஷ் வந்து நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க், அதை நான் அப்ளை பண்ணேன். கிராமர் மாஸ்டரில் கொடுத்துருக்கேன்ல நான் அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸ், அதை நான் அப்ளை பண்ணேன். இந்த எல்லா டெக்னிக்ஸ்லையும் அதிக அளவுக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போவுமே பண்ணுறேன், டெய்லி அதை என்னோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரீடிங் அப்படின்றது தான். ஜேர்னலிங் கூட என்றைக்கோ ஒரு நாள் வந்து நான் தவற விடலாம், 2-3 நாள் கூட நான் தவற விடலாம். ஆனால் ரீட் பண்ணுறது அப்படின்றத எனக்கு எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் என்னோடய மொபைலில் இருக்க கிண்டில் ஆப்பை ஓப்பன் பண்ணியாவது நான் ஏதாவது ஒரு 2 பக்கமாவது படிச்சிடுற மாதிரி பார்ப்பேன். ஸோ உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, உங்களோட ஒக்கேபுலரி எல்லாம் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு, உங்களை நல்லா திங்க் பண்ண வைக்கிறதுக்கு, இங்கிலீஷில் திங்க் பண்ண வைக்கிறதுக்கெலாம் வந்து ரீடிங் ரொம்ப முக்கியமான டூலாக இருக்குது. புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, 4-5 புக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களோட லைப்ரரி செட் பண்ணிட்டீங்க, அழகாக அது பாட்டு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு மூலையில் உட்காந்து அப்படின்னா, அதை தூசு தட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டெய்லி ஒரு பேஜோ 2 பேஜோ, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ, எவ்வளோ டார்கெட் செட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ரீட் பண்ண பாருங்கள். உங்கள் கண்களை உங்களோட இலக்குகளை வைக்க தவறுறது தான் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோலில் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நான் சொன்னல என்னோட கிளையண்ட்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டரில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ திருப்பி ரீஜாயின் பண்ணுறாரு. பல காரணங்களுக்காக, எஸ் லைஃப் ஹேப்பன்ஸ், பல காரணங்களுக்காக நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காது, நம்ம வந்து நம்மளோட இலக்குகள்லேருந்து ஃபோக்கஸை தவிர விட்டுருவோம், நம்மளுக்கு டிசிப்ளின் இல்லாமல் போயிடும், வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்துடும், இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் டெய்லி ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ, உங்களுக்கு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா என்னால் அதை நம்ப முடியாது. என்னோட இலக்குகளில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படியாவது என்னோட இலக்குகளை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் என்னோடய மைண்டை ரீவயர் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆண்டி வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அவங்க ரொம்ப முடியாதவங்க இந்த சென்ஸ் ஃபினான்ஷியலி, அவங்க பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கவங்க. ஆனால் எங்கள் அம்மா நல்லா செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு அப்படின்றதுக்காக அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் செய்ய முன்வந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏங்க இப்போது வேண்டாம் எதுவும், ஏன்னா உங்களோட நிலைமை எனக்கு தெரியும், ப்ளீஸு வேண்டாம், நான் சொல்லக்கூடாது வர கிஃப்ட்டை, ஆனாலும் நீங்கள் இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் இது தேவை அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் என் மனசில் வந்து ரொம்ப பச்சை குத்தின மாதிரி இருக்குது. அது என்னென்னா, பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வந்துட்டு தான் இருக்கும், பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிடும். இதை நான் உங்களுக்கு செய்யணும்னு ஆசை, இந்த கிஃப்ட்டை அதான் செஞ்சுட்டேன். இப்போ மேலே கடன் இருந்து தான் போகுது, எக்ஸ்ட்ரா கடனாக இதுவும் இருந்துட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம நேரத்தை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும், அதுக்காக பயந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட இலக்குகளை தவற விட்டுருவோம். நமக்கு எதில் ஃபோக்கஸ் இருக்கணும், நமக்கு எதில் டிசிப்ளின் தேவை, எந்த இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எனக்கு என்னோட கரியரில் அடுத்த லெவல் போகணும், எனக்கு என்னோடய பிஸ்னஸை கட்டமைக்கணும், எனக்கு என் கிளையன்ஸ் கிட்ட பேசணும், எனக்கு கரியர் க்ரோத் வேணும், 4 பேர் முன்னாடி நான் ட்ரைனிங் கொடுக்கணும், மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும், 4 பேர் நல்லா பேசுகிறேன், என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கான், நான் மட்டும் மொக்கையாக இருக்கேன், அதுக்கு நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கணும், என்னோடய பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ வருது இன்னும் 4 மாதத்தில் 5 மாதத்தில், என்னோடய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை நான் இப்போ தான் காலேஜ் ஃப்ரெஷர், நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறேன், நான் அதுக்காக இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், எவ்வளவோ பல விதமான சூழல்கள்லேருந்து நீங்கள் வரீங்க, அந்த கோலை நீங்கள் விட்டுறாதீங்க, அந்த இலக்குகளில் உங்கள் கண் பார்வையை வச்சுட்டு இருக்கீங்கல்ல அதை விட்டுறாதீங்க, அங்கேருந்து எடுத்துடவே எடுத்துடாதீங்க. நீங்கள் பிகினரோ அட்வான்ஸ் லேர்னரோ, அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நல்லா நடக்கணும்னா நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். எஸ் லிஸ்னிங்கும் மஸ்ட்டு, உங்களுக்கு நல்லா அந்த ஆக்சென்ட்லாம் கரெக்டாக புரியறதுக்கு, வார்த்தைகளோட ப்ரொனன்சியேஷன்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு லிஸ்னிங் தேவை, ஜேர்னலிங் தேவை, திங்கிங் எக்ஸசைஸ் பண்ணும், ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும், அதெல்லாம் கரெக்டு. ஆனால்
அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட ரீடிங்கை டெய்லி பண்ணிவிடுங்க. உங்களோட லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்காக, உங்களோட கரியரோட இம்ப்ரூவ்மெண்ட்காக, அடுத்த 5 வருஷம் கழித்து உங்களோட கரியரை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, அந்த கரியர் ட்ரெஜெக்டரி, நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நான் பெருமைப்படுறேன்டா அப்படின்ட்டு நீங்கள் உங்களே மார்த்தட்டிக்கணும்னா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியே ஆகணும். அதுக்கு டெய்லி உங்களோட புக்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஒகேபுலரியாக இருக்கட்டும், கிராமர் நாலேஜாக இருக்கட்டும், எல்லாம் வேறு லெவலில் போகிறத பார்ப்பீங்க. இன்னும் நீங்கள் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் இணையலனா இப்போவே செக் பண்ணுங்கள். பின் கமெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தாங்க படித்தேன். சில சீக்கிரட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி என்னோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பின் கமெண்ட்டை செக் பண்ணுங்கள். நான் அதில் சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் lavanyajaykumar.com மீட் பண்ணுறேன்.